அப்போ அலைவங்க கேட்குறாங்க, என்ன இவர பிரச்சனை என்ன? இல்லை, இவன் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரின் பேரிலே மக்களுக்கு மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான் என்று அவங்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது. இது ஒரு சந்தர்ப்பம். அதே போல ஃபத்ஹுல் பாரியிலே அல் ஹாஃபிழ் பின் ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அப்துல்லா பின் ஷரீக் அல் ஆமிரி என்பவர் அறிவிக்கின்ற செய்தியிலே அலி ரதியல்லாஹு அவங்களுக்கு ஒரு முறை சொல்லப்படுகிறது, இதோ பள்ளி வாயிலின் வாயிலில் ஒரு சிலர் இரண்டாம் கட்டம், ஏற்கனவே சொன்னது அது முதலாவது ஆரம்ப கட்டம், அஹ்லுல் பைத் அலி ரதியல்லாஹு அவங்களை பத்திய ஆரம்ப சிந்தனை. இப்ப எப்படி வந்திருக்கேன்னு பாருங்க, இப்ப பள்ளி வாயிலில் ஒரு சிலர் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவங்க என்ன சொல்றாங்க கேட்டால், அவர்களே உங்களை அவங்க ரப்பன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எங்க வந்துட்டு அல்லாவின் தூதரையும் தாண்டி இப்ப அல்லாவுடைய விஷயத்துல கை வைக்கிற அளவுக்கு வந்து நிற்கிறது. இன்றைக்கும் அது இருக்கிறது, இன்றைக்கும் அந்த சிந்தனை இருக்கிறது. இவர்கள் அல்லாஹ் நீங்க தான் ரப்பன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்ப அலிவங்க அவங்களை அழைச்சிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்கிறாங்க. இப்ப கேக்குறாங்க, நீங்க என்ன சொல்லி கொண்டிருக்கிறீங்க, நீங்க ஏதோ பேசுவதாக சொல்றாங்களே, என்ன அது? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆம், நாம் என்ன சொல்றோம் தெரியுமா, நீங்க தான் எங்கட ரப்பன்னு சொல்றோம், நீங்க தான் எங்களை படைச்சேன்னு சொல்றோம், நீங்க தான் எங்களுக்கு ரிசுக்கு தாரீங்கன்னு சொல்றோம். அப்ப அந்த அளவுக்கு அந்த சிந்தனை போயிருக்கிறது. இது வந்து ஒரு ஒரு வகையான கிறிஸ்தவ யூத கொள்கை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றாங்க, வகாலத்தில் யஹூத் உஸைர் இப்னு அல்லாஹ், யூதர்கள் உஸைரை அல்லாஹ்வின் மகன் என்று சொன்னார்கள். வகாலத்தில் நசாரா மசீஹ் இப்னு அல்லாஹ், கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வின் மகன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னார்கள். அப்ப இது மனுஷனை போய் அல்லாஹ் இடத்துல வைக்கிறது யூத கிறிஸ்தவ கொள்கை, அதுதான் வந்திருக்கிறது. ஏன் அடிப்படை யூத, யூதன் ஒருவன் சொல்கிறான் இந்த அடிப்படையா இந்த கொள்கையை யூதன் சொல்லியிருக்கிறான். இப்ப இன்னொரு அறிவிப்புல பாக்குறோம், சபையா அப்துல்லாஹ் இப்னு சபாயி பின்பற்றியவர்கள் யார் என்று சொல்லப்படுற நூல்ல இவங்க சொன்னாங்களாம், அதாவது மிம்பர்ல நிக்கிறாங்களாம். சில அறிவிப்புகள் அப்துல்லாஹ் இப்னு சபா சொன்னதாகவும், இன்னும் சில அறிவிப்புகள்ல அவருடைய அவனை பின்பற்றியவர்கள் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. மிம்பர்ல நிக்கக்குள்ள அலிரோதையன் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், நீ தான் நீங்க தான் நீங்க தான் சொன்னாங்களாம். அப்ப அலிரோதையன் அவங்க கேக்குறாங்க, என்னது நீங்க தான் சொல்றீங்க, நான் யார், என்ன நீங்க சொல்றது, அதனுடைய பின்னணி என்ன, நீ தான் சொல்றாங்களா? அப்ப அலி ரதியல்லாஹுவான்னு கேக்குறாங்க, என்ன அப்படி என்ன என்ன சொல்றாங்க, நீங்க தான் எங்களை படைச்சவன், நீங்க தான் எங்களை பார்த்து கொண்டிருப்பவன், நீங்க தான் எங்களுக்கு உணவளிப்பவன் என்று சொல்றோம். அப்ப நீங்க தான் அல்லாஹ் என்று சொல்றோம். தைரியமாக பள்ளிக்குள்ள வந்து கூஃபாவில் அலி ரதியல்லாஹு அவங்களுக்கு முன்னாலே சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த சிந்தனை போயிருக்கிறது. இது இரண்டாம் கட்ட வளர்ச்சியில இருக்கிறது. இப்படித்தான் ஆரம்பத்துல உருவாகி வராங்க அலி ரதியல்லாஹு அவங்களை பத்தி, இப்படித்தான் ஒரு சிந்தனை பரப்பப்பட்டு வருகிறது. சரி, இதுக்கு என்ன ஹலீபா என்ற வகையில அலி ரதியல்லாஹுவான் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தான்? அலி ரதியல்லாஹுவான் ஆத்திரப்பட்டு ஒரு இவங்களுக்கு ஒரு தண்டனை ஒன்று கொடுத்தாங்க. அந்த தண்டனையே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்னவங்க அதை விட இன்னதை செஞ்சிருக்கலாம், அலி ரதியல்லாஹு அன் அவங்கள இடத்துல நான் இருந்திருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் என்று சொல்ற அளவுக்கு ஆத்திரப்பட்டு செஞ்சிட்டாங்க. இந்த சிந்தனைக்கு முடிவு கட்டுறதுக்காக அலி ரதியல்லாஹு அன் ஒரு முடிவு எடுத்தாங்க, ஒரு தண்டனையை நிர்ணயிச்சாங்க. அந்த தண்டனையை இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நான் அந்த இடத்துல இருந்திருந்தா செஞ்சிருக்க மாட்டேன். அப்ப அலி ரதியல்லாஹு அன் அவ்வளவு ஆத்திரப்பட்டான். என்ன தண்டனை கேட்டால், புகாரியில வர செய்தி, என்ன செஞ்சாங்க கேட்டால், நெருப்பு ஒரு கிடங்க தோட்டுங்க என்ன, கிடங்கு தோண்டப்படுச்சு, நெருப்பு மூட்டுங்க என்ன, எண்ணெய் கடவுள் என்று எண்ணெய் அல்லாஹ் என்று சொல்ற ஆக்கள் எல்லாரையும் கொண்டு வாங்க, எல்லாரையும் நெருப்புல போட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு சபாயும் கொண்டு வரப்படுகிறது. சில அறிவிப்புகள்ல பாக்குறோம் அவனை தூக்கி வீசியதா, சில அறிவிப்புகள்ல பாக்குறோம் இல்ல அவன் வீசப்படல, அவன் பாதுகாக்கப்படுகிறான். ஆனால் அதைத்தான் சில பெரும்பாலான அறிஞர்கள் சரி காண்றான். அவனையும் வீசுவதற்கு அவங்க முடிவெடுத்த உடனே ஒரு சில சாதாரணமான மக்கள் வந்து, அலியே
உங்களை நேசிக்கத்தானே அவன் பிரச்சாரம் செய்யறான், உங்களை மஹப்பத் வைக்க சொல்லித்தானே பிரச்சாரம் செய்யறான், உங்களுக்கான தானே பேசுறான், அவனை போய் நீங்க நெருப்புல போடலாமா, விட்டுருங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டால், அவனை மதாயின் என்கிற பிரதேசத்துக்கு நாடு கடத்தி விட்டான், இந்த முசீபத் இஞ்ச விட்டு போகட்டும் என்று ரொம்ப தொலை தூரத்துக்கு அவனை நாடு கடத்தி விட்டாங்க, மதாயின் என்கிற ஊருக்கு நாடு கடத்தினாங்க. இப்ப இந்த செய்தியை நாம அலி ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்கிறத நிறைய நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாருங்க ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு மரண வேளை, மரணிச்சதுக்கு பின்னால் அலி ரலியல்லாஹு மரணிச்சிட்டாங்க, மரண செய்தி அப்துல்லாஹி இப்னு சபா மதாயின்ல இருக்கும்போது அவனுக்கு போகுது. அவன் சொல்றான், அலி ரலியல்லாஹு அவங்க மரணிக்கலாம் இல்லை, அவங்க மரணிக்கல பாருங்க, மரணிச்சாலும் அவன் விஷயத்தை விடல, அவன் சொல்றான் அவங்க மரணிக்கல, நான் மரணிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன் சொல்றான். லவ் ஜிக்து மூனி, அவருடைய மூளையை நீங்கள் 70 தட்டிலே கொண்டு வந்து எனக்கு முன்னால் காட்டினாலும் நான் அவங்க மரணிச்சாங்கன்னு சொல்லவே மாட்டேன். அப்ப அந்த சிந்தனையில அவன் உறுதியாக இருக்கிறான், அதை வச்சு இந்த சமுதாயத்துல பெரிய குழப்பத்தை கொண்டு வரணும்ங்கிறதுல உறுதியாக இருக்கிறான். இப்ப இது ஒரு விஷயம். அப்ப இபின் அப்பா சொன்ன செய்தியை நான் பாக்குறோம், என்ன சொன்னாங்க கேட்டால், இந்த எரிச்ச விஷயத்துல இபின் அப்பா சொல்றாங்க, நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இருந்திருந்தால் நான் எரிச்சிருக்க மாட்டேன், ஏன் என்று கேட்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நெருப்பால் அணி தண்டிக்கிறது அது அல்லாஹ்வுடைய உரிமை, நெருப்பை படைச்ச நாயன் அல்லாஹ்வால மாத்திரம்தான் நெருப்பால தண்டனை வழங்க முடியும், அதை நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க, எனவே அவர்களுக்கு நான் மரண தண்டனை வழங்கியிருப்பேன், நெருப்புல போட்டு எரிச்சிருக்க மாட்டேன் என்கிறாங்க இபின் அப்பாஸ். அது அலி ரலியல்லாஹு கேட்டு சொல்றாங்க, உண்மையிலே இபின் அப்பாஸ் நுணுக்கமானால் தான், அந்த விளக்கம் எனக்கு அந்த நேரத்தில் வரல, ஏன் அந்த நிலைமை அப்படி இருந்தது, எவ்வளவு மோசமான நிலைமை, அப்படி ஆத்திரப்பட்டாங்க, என்ன போய் அல்லாஹ்னு சொல்ல ஒரு சமுதாயம் இந்த உம்மத்துல வந்துட்டே என்று ரொம்ப ஆத்திரப்படுத்தினாடே அந்த தண்டனை வழங்கினாங்க. அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அல்லாஹ் தஆலா அப்படியான தவறு செய்தவர்களை தவறாக இருப்பினை மன்னித்து விடுவாங்க. இது ஒரு விஷயம். இப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அந்த கட்டத்திலே இந்த சிந்தனை உள்ளாக்களை மூன்று வகையா பிரிக்கிறாங்க. ஒரு சாரார் அளவு கடந்து போனாக்கள், இன்னொரு சாரார் சஹாபாக்களை தூற்றுபவர்கள், இன்னொரு சாரார் அலி ரலியல்லாஹு தான் இடத்துக்கு அருகதையானவர் என்று மட்டும் சொல்றார்கள், ஏச மாட்டாங்க, யாரையும் தூற்ற மாட்டாங்க, அதே போல அலி ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்னு சொல்லவும் மாட்டாங்க. அவங்களோட சிந்தனை வந்து அலி ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு அவங்க ஹலீஃபாவாக வந்திருந்தால் நல்லம் என்று சொல்றது மட்டும்தான், அது பிரச்சனை இல்லை, சில நேரம் அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாம். அப்ப இவன் ஷேகுல் இஸ்லாம் சொல்றாங்க, அளவு கடந்து எல்லை மீறு அலி ரலியல்லாஹு விஷயத்துல போனாக்கள், இவங்கள அலி ரலியல்லாஹு என்ன செய்தார்கள், நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெருப்பில் போட்டு எரிச்சு விட்டான் சொல்றாங்க. ஒரு முறை பள்ளிக்கு வாராங்களாம், பள்ளி வாயில் கெந்த அல்லது கிந்த என்று சொல்லப்படுகின்ற கூபாவில் உள்ள அந்த பள்ளி, பெரிய பள்ளியின் ஒரு வாயிலாக உள்ளுக்கு வாராங்களாம், அங்கு பார்த்தால் ஒரு குழு அவங்களை கண்ட உடனே காலில் உழுந்து சுஜூது செய்யறாங்களாம், காலில் உழுந்து சுஜூது செய்யறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த சிந்தனையாளர்கள் பச்சை சிற்கிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, துவாவை எடுத்தாலும் பேச்சு எடுத்தாலும் கொள்கை எடுத்தாலும் எல்லாம் ஷிர்க்கிலே தான் அது கட்டப்பட்டிருக்கிறது, அடிப்படை ஷிர்க்காக தான் இருக்கிறது. பாருங்க, அப்ப சுஜூது செய்யறாங்களா, ஷேகுல் இஸ்லாம் சொல்றாங்க, சுஜூது என்ன இது, நீங்க என்ன செய்யறீங்க, அதாவது ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, இது என்ன இதுன்னு கேட்கறாங்க. இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றாங்களா, அன்தஹு அல்லாஹ், நீங்க தான் அல்லாஹ். அப்ப அவங்களோட சிந்தனையில ஒன்று இருக்கிறேன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அவங்களோட வடிவத்திலே அல்லாஹ் வந்திருக்கிறான், எப்படி கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வடிவத்திலே அல்லாஹ் பூமியில் நடமாடினான் சொல்ற மாதிரி, ஈசா அலி ரலியல்லாஹு அவங்களுடைய வடிவத்திலே அல்லாஹ் நடமாடுகிறான், எனவே நாம் சுஜூது செய்கிறோம் என்கிறான். எனவே இவர்களை மூன்று முறை தௌபா செய்யுமாறு அவர்களிடம் கேட்டார்கள், அவர்கள் அந்த கொள்கையிலிருந்து மீளவில்லை, எனவே அவர்களை நெருப்பிலே போட்டு அவர்கள் தண்டித்தார்கள் என்று முதலாம் தரப்பினர் அளவு கடந்து எல்லை மீது போனாக்களுக்கு அந்த தண்டனை வழங்கப்படுகிறது. இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் சஹாபாக்களை தூற்றுவர்கள், எப்படி தூற்றினாங்க, நபி அவங்களோட வசியத்தை நிறைவேற்றாமல், அலி ரலியல்லாஹு அவர்களை ஆட்சிக்கு வரவிடாமல்,
அந்த பொறுப்புக்கு வராமல் அபூபக்கர், உமர், உஸ்மான் மூன்று பேரும் எடுத்துக்கொண்டாங்க. எனவே இவர்கள் எல்லாம் இஸ்லாத்திலே பெரிய தவறு செய்தார்கள். ஏன், இவர்கள் எல்லாம் காவிர்கள், நபி அவங்களோட குடும்பத்தை நேசிக்காதவர்கள், நபி அவர்களுடைய வசியத்தை புறந்தள்ளியவர்கள். இவர்கள்லாம் காவிர்கள் என்று தூற்றார்கள். இவங்க விஷயத்தில் என்ன செஞ்சாங்க கேட்டால், இவர்களுக்கு எல்லோருக்கும் மரண தண்டனை வழங்கணும்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்று கேட்டால், அலிவகையன் அவங்க அவங்களோட ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கவர்னரையும் அவங்களால நம்ப முடியலை. வேற எப்படியானால் என்று அந்த அளவுக்கு இந்த சிந்தனை வேகமாக பரவுதுங்கிறத காட்டுது. கூபாவில் இருக்கிறாங்க, அவர்கள் கவர்னர் மாற நம்ப முடியலை. இவங்க எந்த சிந்தனையில் இருக்கிறாங்க, என்னை பத்தி இப்படி பேசுறாக்களா இருக்கிறாங்களா, அபூபக்கர் உமர் அவங்களை ஏசுறாக்களா இருக்கிறாங்களா என்று பயப்பட்டாங்க. யாரையும் நம்ப முடியல. அப்படிதான் ஷேக் உலிஸ்லாம் சொல்றாங்க, அந்த அளவுக்கு அந்த சிந்தனை பரவுது. இன்னொரு குரூப் இருந்தாங்க, அபூபக்கர், உமர், உஸ்மான் இவங்களை எல்லாம் விட அலிதான் சிறப்பு குறியாது. அந்த இடத்துக்கு அவங்க தான் வந்திருக்கணும், ஆனா ஏதோ ஒரு அடிப்படையில் நடந்து போயிட்டு என்றத்தோட மாத்திரம் நிற்கிறார்கள். அதற்கு அதிகமாக அதற்கு மேலாக போய் அலிவகை அவங்க அல்லான்னு சொல்றதோ அல்லது சஹாபாக்களை ஏசுறதோ அப்படி கிடையாது. ஆனால் அலிவகை அவங்க தான் எல்லாரையும் விட சிறந்தாள் என்றத்தோட மாத்திரம் நிற்கிறார்கள். இவங்களை பார்த்து சொன்னாங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு நான் இவர்களுக்கு தண்டனை, அதாவது அடி கொடுப்பேன்ங்கிறாங்க. இவங்களுக்கு மரண தண்டனை வழங்க முடியாது, இவங்களுக்கு நான் அடி கொடுப்பேன், அதாவது இவர்களால் இவர்களுக்கு நான் பிறம்பால அடி கொடுப்பேன், ஒரு காவி வழங்குகின்ற தண்டனை. இப்ப சொல்றாங்க அழுகை அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட இடங்களிலே சொல்றாங்க, ஹைரோஹாதியில் உம்மா, இந்த உம்மத்தினர்களில் ஆக சிறப்புக்குரியாக்கள் யார் தெரியுமா, நபிக்கு பின்னால அபூபக்கர், சும்மா உமர், சும்மா உஸ்மான், அதுக்கு பிறகுதான் மத்தார். இது சொல்ற யாரு, யார் சொல்றது, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட இடங்களில் சொல்றாங்க, இந்த உம்மத்தில் அல்லாஹ்வின் தூதருக்கு பின்னால சிறப்புக்குரியாக்கள் கண்ணியவான்கள் யார், முதலாவது அபூபக்கராம். இது சொல்றது யாரு, அன்ஹு சொல்றாங்க. 80க்கு மேற்பட்ட இடங்களில் சொல்வதாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் தன்னுடைய மஜ்மூஉல் ஃபதாவில் சொல்லியிருக்கிறார்கள். இது அலி ரலியல்லாஹு அன் அவர்களுடைய காலத்திலே இந்த நிலை இருந்திருக்கிறது. இப்படி அந்த உருவெடுத்திருக்க சிந்தனை. அடுத்த கட்டம், மூன்றாவது கட்டம், இதுதான் ரொம்ப மோசமான கட்டம். இந்த கட்டம் எப்படி என்று கேட்டால், இது அனுதாபமும் இதுல சேருது, ஒரு வகையான அனுதாபம் சேருது. எனவேதான் இந்த கட்டத்தில் அழிவகையான அவங்களை விட இன்னொரு ஆள் ரொம்ப முதன்மைப்படுத்தப்படுவாங்க எல்லா விஷயத்திலையும். இன்று கூட அதுதான் நின்று பிடிச்சிருக்கு. என்ன என்று கேட்டால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டதற்கு அடுத்த கட்ட நகர்வு. இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும் போது, இருந்து கொண்டிருக்கும் போதுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க கர்பலாவிலே, இராக்கிலே கர்பலாவிலே ரொம்ப கொடூரமான முறையிலே, ரொம்ப பரிதாபமான முறையிலே, அநியாயமான முறையிலே கொல்லப்படுறான். அது உண்மையிலேயே அந்த சம்பவம் முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் உருக்கும். நபி அவங்களோட பேரப்பிள்ளை இப்படி முஸ்லீம்களுடைய கையால கொல்லப்படுறாங்கன்னு சொன்னால் அது யாராலையும் சகிக்க முடியாத சம்பவம். ஆனால் இதையும் இந்த பிரிவினர் சாதகமாக எடுத்துக்கொண்டாங்க. எனவே இதை வச்சு ரொம்ப வேகமாக பரவிச்சு, ரொம்ப ரொம்ப வேகமாக பரவிச்சு. நீங்க எண்டையும் கூட பார்ப்பீங்க, அதே வகையானவங்களை பேசுறத விட பேசுவாங்க. ஏன், அப்ப இவங்கட கொலை சம்பவத்தோட அது கொஞ்சம் மறைஞ்சிட்டு போகுது. எது, அவங்களோட பேச்சு கொஞ்சம் மறைஞ்சிட்டு போகுது. இப்ப இவங்கட அது போட்டு ஏன் இது ரொம்ப வேகமாக, யாருட போய் இவங்கட அந்த கொலை சம்பவத்தை மரண சம்பவத்தை சொன்னாலும் கண்ணால கண்ணீர் ஒடிப்பான். ஈஸியா கவரலாம், அதை வச்சு ஆக்களை உள்ளுக்கு எடுத்துட்டு நீ மற்ற சிந்தனைகள்லாம் தானாக வந்து கொண்டிருக்கும். அடிப்படை பிரச்சனை என்ன, இந்த மரண செய்தி. சரி, அவங்களோட பள்ளி வாயில உள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுதப்பட்டிருக்கும், அதாவது கர்பலாவில் கொலை செய்யப்பட்டவரை அவருக்காக பழிக்கு பழி வாங்குவது யார், பள்ளி வாயில் எழுதப்பட்டிருக்கிறது, என்ன கண்டால் நான் பார்த்துருக்கிறேன். சரி, இப்போ எங்க கொலை செஞ்சவருங்க இருக்கிறான், கொலை செய்யப்பட்டவரும் இல்லை, கொலை செஞ்சாலும் இல்லை, இப்போ யாரை பழி வாங்குறது? அப்ப அந்த எழுதப்பட்டதுல நோக்கம் என்ன, அதால வார விளைவு என்ன, அது வேற விஷயம். ஏன் அப்படி எழுதியிருக்கிறாங்க,
அதெல்லாம் அந்த இடத்துல நாம விரிவா பேச விரும்பல. அப்ப எனவே அந்த சிந்தனை தான் இது வரைக்கும் இருக்கிறது. அவங்களோட துவாக்கள்ல பாருங்க, அவங்க கூப்பிடுற ஆக்கல்ற பேரை பாருங்க, அவங்களோட புத்தகங்களை பாருங்க, எல்லாமே இந்த சம்பவம் தான் நிறைஞ்சு போயிருக்கும், இந்த ஆளை தான் மையப்படுத்தி இருக்கும். இப்ப இதுக்கு பின்னால இந்த சிந்தனை பல வாராக உருவெடுத்து கட்டம் கட்டமாக வளர்ந்து அவங்களுக்குள்ள ஏராளமான பிரிவுகள் வந்து ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஏத்திர குறைக்கிறதுல பல சிந்தனைகள் பல கருத்துக்கள் ஏராளமாக வந்து இன்று ஒரு வகை இன்று ஒரு ஒரு லெவல்ல வந்து நிற்கிறது. அவங்களுக்கு இப்ப நம்ம மக்களுக்கு அந்த பிதாத்துக்கள் பூந்திருக்கிறது. தொழுகையில வுதுல நோம்புல இந்த பிதாத்துக்கள் பூந்த மாதிரி இப்ப 500 நூற்றாண்டுக்கு முதல் போய் பார்த்த அந்த கொள்கை இப்ப அவங்கள்ட்ட இருக்காது. இப்ப நிறைய விஷயம் பூந்திருக்கும், அதை நான் பாக்குறேன். அவங்களோட புத்தகத்துல என்னமோ இருக்கும், இப்ப என்னமோ செஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த பிதாத்துக்கள் வார மாதிரி அவங்கள்ட்டையும் பிதாத்துக்கள் நிறைய வந்திருக்கிறது. இப்படி இப்போ ஒரு வடிவத்தில் இருக்கிறது. அப்ப ஆரம்பத்தில் 60 அவங்களை இப்படி பேசியவர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு கேட்டால் அவங்கள காலத்துல நீங்க தான் அல்லாஹ்னு சொல்றாக்கள் இருந்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுடைய மரணத்துக்கு பின்னால இது ரொம்ப முன்முரமாக வேகமாக பரவி இருக்கிறது. இதுக்கு பின்னால்தான் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்காங்க சில சிந்தனை, அதாவது ஜெய்தியான்னு சொல்லுவாங்க. இந்த ஷியாக்கள் ஒரு பிரிவு இருக்கிறது, ஜெய்தியா நிறைய பிரிவு இருக்கு, கிசானியா ராஃபிவா நிறைய குழுக்கள் இருக்கிறாங்க. ஓலாக்களுக்கும் ஒரு சில கொள்கையில் டிஃபரெண்ட் வித்தியாசம். ஜெய்தியான ஒரு சாரர் இருக்கிறாங்க. ஜெய்தியான்னு சொன்னால் அவங்க வந்து இப்போதும் இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவங்க சிந்தனை எப்படின்னு நட்டா, நபியவங்களுக்கு பின்னாலே ஆட்சிக்கு வர வேண்டியால் அலி ரலியல்லாஹுவான் அவங்க தான் எல்லாரையும் விட ரொம்ப தகுதியானால் சிறப்புக்குரியால், ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல, மற்ற ஆக்கள் எடுத்துக்கொண்டாங்க. இவ்வளோ இதுக்கு மேலே போய் எதுவுமே பேசுறதும் இல்லை, கொள்கையாக எடுக்கிறதும் இல்லை. தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த சிந்தனையில் உள்ள ஆக்களை யார் எந்த ஒரு அறிஞரும் காபிரண்டோ அவங்க பெரிய பாவிகள்னு சொல்லல. ஏன், இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு சிந்தனை, ஒரு கருத்து, ஒரு நிலைப்பாடு. என்ன, நபியவங்களோட மரணத்துக்கு பின்னால அந்த இடத்துக்கு வர வேண்டியால் அவங்களோட குடும்பத்தைச் சேர்ந்த அலி ரலியல்லாஹுவான், ஆனால் ஏதோ ஒரு அடிப்படையில் தவறாக நடந்து விட்டது. எந்தத்தோட மாத்திரம் நின்று கொண்டார்கள், வேறு எந்த பேச்சும் பேசல. இது தவிர இல்லை, இவர்கள் ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி இல்லை, நபியவங்களோட வசியத்தை இவங்க நிறைவேற்றலை, இவர்கள் காபிர்கள். இதை மையமாக வைத்து ஏராளமான குர்ஆனை மாற்றி விட்டாங்க. குர்ஆனை இட்டு கட்டி குர்ஆனில் எவ்வளவோ வசனங்கள், அதெல்லாம் தனித்தனி தலைப்பு. குர்ஆனை மாற்றப்பட்டது என்று இவங்க எப்படி நம்புறாங்க, மாற்றப்பட்ட வசனங்கள் என்ன என்று சொல்றாங்க, என்னென்ன வசனங்கள், அதெல்லாம் தனித்தனி விஷயம். சஹாபாக்கள் குர்ஆனை மாற்றி போட்டாங்களா, உண்மையான குர்ஆனை மறைச்சு போட்டாங்களா? ஏன், அபூபக்கர் குர்ஆனை ஒன்று சேர்த்தாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாம் கட்ட சேகரிப்பு செய்தாங்க, இரண்டாம் கட்ட தொகுப்பு செஞ்சாங்க. இது ரெண்டு பேரும் செஞ்சாங்க, அதுல நிறைய விஷயங்கள் இவங்க இருட்டடிப்பு செஞ்சிட்டாங்க. இப்போ குர்ஆனை பாதுகாக்காதவர்கள், குர்ஆனை மாற்றம் செய்தவர்கள், குர்ஆனை திரிவு செய்தவர்கள், குர்ஆனை மறைச்சவர்கள், இவங்க காபிர்கள். இப்போ காபிர்கள் சொல்றதுக்கு நிறைய இப்படியான பொய் குற்றச்சாட்டுகளை வச்சு ஏராளமான குழுக்கள் ஏராளமான சிந்தனைகள் வந்து இப்போ அது ஒரு மார்க்கமாக நிற்கிறது. இப்போ இந்த நாட்டில் பக்கத்தில் உள்ள நாடுகள்லாம் இருக்கிற இந்த இந்த பிரிவுக்கு பேர் என்ன, ஷியாக்கள் பல பிரிவுகள்னு சொன்னோம், அதிகமான ஆக்கள் கொண்டிருக்கிற கொள்கை, எல்லா இடமும் பரந்திருக்கின்ற கொள்கை உள்ளாக்கள். இவங்களுக்கு சொல்றது ஒன்று சொல்லுவாங்க, இமாமியான்னு சொல்லுவாங்க, அல்லது ராஃபிலான்னு சொல்லுவாங்க, அல்லது இஸ்னே அஷரியாம்பாங்க. எல்லாம் அவங்களோட கொள்கையை வச்சு வந்த பேர்கள். இப்ப பெரும்பாலான இடங்கள்ல இருக்கிறது இந்த சிந்தனை உள்ளாக்கள். இது ரொம்ப டேஞ்சரான சிந்தனை உள்ளாக்கள். அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் ஒரு வழிகேடு இல்லை என்று சொல்ல அளவுக்கு அவங்களோட கொள்கை இருக்கிறது. இவங்க தான் தைரியமாக குர்ஆன் மாற்றப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. வேற குர்ஆன் இதை இப்ப இருக்கிற குர்ஆனை விட பன்மடங்கு வசனங்கள் கொண்ட குர்ஆன் இருக்கிறது, அது வெளியில் வருமங்கிறாங்க. சஹாபாக்கள் காபிர்கள் சொல்லுவாங்க. ஒரு சில சஹாபாக்களை தவிர மற்ற எல்லாரும் குஃபருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பேரை கேட்டால் லானை சபிப்பாங்க. இப்ப கூட நீங்க பார்க்கலாம், ஹஜ்ஜி நேரத்துல மதீனாவில நடக்கிற ஒரு சில அசம்பாவிதங்கள்ல கூட குறிப்பாக பரது எல்லாவான் அவங்களுக்கு இவங்களை எல்லாம் சபிக்கிற வாசகங்களை தான் நீங்கள் கேட்பீங்க. அதே போல ஹதீத் கிரந்தங்களை நம்ப மாட்டாங்க. ஹதீத் கிரந்தங்களை தொகுத்தாக்கள் எல்லாரையும் முனாஃபிக்கன்னு சொல்லுவாங்க, காபிர்கள்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே ரொம்ப மோசமான சிந்தனைகளாக தான் இருக்கும்.
அடுத்தது நாம் எந்த நேரத்திலையும் இவர்களை கண்டால் கொலை செய்யணும், இவங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் மரண தண்டனை வழங்கணுங்கிறார்கள். சுன்னி முஸ்லீம்களை நஜீஸ் என்று சொல்கிறார்கள். யூதர்கள் எப்படி ஏனைய சமுதாயத்தை அவங்களோட தல்மூத் என்கிற ஒரு நூலிலே மத நூலாக கருதுகிற அந்த நூலில் யூதர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்டால், மற்றாக்கள் நமக்கு ஹிதுமதி செய்ய வந்தார்கள். நம்ம தான் உயர்ந்த அல்லாட உயர் தரப்படைப்புகள், ஜாதியில் உயர்ந்த ஜாதி, மற்றெல்லாம் கீழ் ஜாதி. அவங்களே நாம் எடுத்துக்கொள்ளலாம், எப்படி எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அவங்க நம்முடைய எடுக்கலாது. நம்ம தான் நம்மளுக்கு அவங்க ஹிதுமதி செய்யணும், பணி செய்யணும், நாம் அவங்களுக்கு செய்யலாது என்று யூதர்கள் நம்புகிறாங்க. மத வேதமாக அவங்க கருதுகிற தல்மூத் என்கிற நூலில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க எழுதியது. இதே மாதிரி தான் இவங்களும், இப்போ நம்மெல்லாம் கண்ட இடத்துல கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நஜீஸ் நம்ம குடிச்சிட்டு கொடுக்குற பாத்திரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. ஏன், நாம நஜீஸ் என்னவங்க பார்க்குறாங்க. இப்படி ஏராளமான சிந்தனைகள் இருக்கிறது. இவங்களுக்கு சொல்கிற பேர் சொல்லுவாங்க, இத்தனை ஆச்சரியாம்பாங்க, அல்லது இமாமியாம்பாங்க, அல்லது ராஃபிதாம்பாங்க. ராஃபிதான்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வெறுத்தொதுக்கியவர்கள். ஏனென்று கேட்டால் இவங்க சஹாபாக்களை எல்லாம் வெறுத்து புறந்தள்ளி தூக்கி வீசித்தாங்க. எனவே அவங்களுக்கு வரலாற்றில் வெறுத்தொதுக்கியவர்கள் என்று பெயர் சொல்லப்படுது. இன்னொன்று இசனை ஆச்சரியாம்பாங்க. இசனை ஆச்சரியா என்றால் என்ன அர்த்தம், பன்னிரண்டு கொள்கையை கொண்டவர்கள், பன்னிரண்டு அம்ச கொள்கை உடையவர்கள் என்ற அர்த்தம். இசனை ஆச்சரியா, இசனை ஆச்சரியா எத்தனை பண்ண, ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு அவங்க ஒரு தெளிவுக்காக சொல்றேன், பன்னெண்டு இமாம்களை கருதுறாங்க. இமாமத் கொள்கைன்னு ஒன்று இருக்கிறது அவங்கள்ட்ட, இமாமத் இதெல்லாம் நாளாக தான் வளர்ந்து வந்த கொள்கைகள். அலி உகைய காலத்தில் இதெல்லாம் இருக்கல, ஹுசைன் உகைய காலத்தில் இதெல்லாம் இருக்கல, இந்த பன்னிரெண்டு இமாம்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்கல. இது பிற்பட்ட காலங்களில் வளர்ந்து வளர்ந்து வந்து இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறது. பன்னிரெண்டு அம்ச கொள்கை அல்லது பன்னிரெண்டு இமாம் கொள்கை என்னன்னு கேட்டால், அல்லாஹு தாலா நபியவங்களுக்கு பின்னால நபியவங்களோட குடும்பத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு இமாம்களை வச்சிருக்கானா. மறுமை நாள் வரைக்கும் அவங்க தான் முஸ்லீம் உம்மத்துக்கு ஹலீஃபாவாக இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது. வேறு யாரும் இருந்தால் அவங்க அநியாயமாக பறிச்சு வச்சுக்கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்கிற அர்த்தம். பன்னிரண்டு பேரே நபியவங்க வசியத்து செஞ்சுருக்காங்களாம். ஒவ்வொரு ஆளும் மரணிக்கிறதுக்கு மரணிக்கிறதுக்கு முன்னால் அடுத்த ஆளை சொல்லிடுவாரா. அப்படி பன்னிரெண்டு பேர் லிஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கிறது. அதில் எத்தனையோ குழப்பம், அது வேற விஷயம். அது வந்து இமாமத் இந்த பன்னிரெண்டு அம்சம் கொள்கை அது சம்பந்தமாக தனியே பேசணும். அது யார் யாராக்கள் எப்போ மரணிச்சிக்கிறாங்க, அதில் மூன்று வகையான குழப்பம் வந்திருக்கிறது, அதை எப்படி இவங்க சமாளிச்சிருக்கிறாங்க என்கிறதெல்லாம் வேறு விஷயம். இப்போ கடைசியால் இப்போ பன்னிரெண்டாவதால் மூணாம் நூற்றாண்டில் மரணிச்சிட்டாரு. அவங்களோட கொள்கைப்படி இந்த ஹிலாபத் செய்கிறதுக்கு வந்த பன்னிரெண்டாவது ஆள் அவர் மூணாம் நூற்றாண்டில் மரணிச்சிட்டார். அவங்க இன்றைக்கு வரைக்கும் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கான். ஜிஹாத் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறது. ஜிஹாத் அவங்க தற்காப்புக்காக இப்ப யுத்தங்கள் செய்வாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஜிஹாத்ங்கிறது அவர் வந்ததுக்கு பிறகுதான். இப்ப நம்ம எப்படி மஹதியை நம்புறோம் இல்லை, மஹதி என்கிற ஒரு ஆள் கடைசி காலத்தில் வருவார், அவர் மூலமா முழு முஸ்லீம் சமுதாயமும் ஒரு ஒற்றுமையாக ஒரு கொடியுங்களை வரும், நல்ல அமைதி வரும், பாதுகாப்பு வரும், நீதி வரும் நம்புறோம் இல்லை. அதே போல அவங்க நம்புறாங்க இந்த மஹதி. இந்த மாதிரி பன்னிரெண்டாவதால் இருக்கிறாரு அவங்களோட இமாம்கள்ல பன்னிரெண்டாவதால் வசியத்து செய்யப்பட்டார்கள். கடைசியால் அவர் வேறு முஹம்மது பின் ஹசன் அல் அஸ்கரி என்கிறார். இவர் வாப்பா ஹசன் அல் அஸ்கரி. இவர் ஒரு ஆச்சரியமான விஷயம், இவருக்கு பிள்ளைகள் இல்லை, இவருக்கு பிள்ளைகள் இல்லை. இவர் மரணிச்சிட்டார், பிள்ளைகள் இல்லாம மரணிச்சிட்டார். பதினோராவது இமாம் என்ன செய்யறாரு, மரணிக்கிறாரு. பன்னிரெண்டாவது ஆள் இவர்கிட்ட பிள்ளைதான் வரணும் அவங்களோட சட்ட பிரகாரம். ஆனா பிள்ளை இல்லாமல் மரணிச்சு விட்டார். இப்ப இமாமது பன்னிரெண்டாவது ஆள் இல்லாம போகுது. அப்ப அதோட இந்த கொள்கை அப்படியே சாவு மணி அடிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது. இது அதோட உடைஞ்சு போயிட்டு, இந்த சித்தாந்தம் பிழை என்கிறத நிரூபிக்கப்பட்டு போயிட்டு. நபியவங்க பன்னிரெண்டு பேர் சொல்லியிருந்தா பன்னிரெண்டாவது ஆள் என்ன செய்யணும், கட்டாயம் வந்து ஆகணும், நபி அவங்க சொன்னா நடக்கும். ஆனா இப்ப புள்ள இல்லாம மரணிச்சிட்டாரு. ஆனா இந்த ஷைத்தான், அதே போல ஷைத்தானுடைய தூண்டுதல், இவர்கள்லாம் எப்படியோ இதை கட்டி காக்கணும் என்று கொள்கையில உறுதியா இருந்திருக்காங்கிற போல விளங்குறது. என்ன நடந்திருக்கிறது கேட்டால், ஒரு சிந்தனை உருவெடுக்குது. எப்படி தெரியுமா, இல்ல அவருக்கு ஒரு புள்ள இருந்த, அவர் ரஃபேர் முகமது பின் ஹசன் அஸ்கரி. அவர் யாருக்கும் தெரியாம அந்த புள்ள பிறந்த உடனே அவரை கொண்டு போய்
சர்தாப் என்கிற இடத்துல உள்ள சாமுர்ரா என்கிற அந்த ஈராக்ல உள்ள அந்த பிரதேசத்துல சர்தாப் என்கிற அந்த சின்ன ஒரு மெஹராபுக்குள்ள கொண்டே ஒளிச்சு வச்சிருக்கார். ஒளிச்சு வச்சுட்டு தான் மரணிச்சிருக்கிறார், மற்றாக்களுக்கு தெரியாது. அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்த முஹம்மது பின் ஹசன் அஸ்கரி சின்ன வயசுல அவரை கொண்டு போய் சாமுர்ராங்கிற ஊர்ல உள்ள சர்தாபுக்குள்ள அந்த மெஹராபுக்குள்ள சின்ன ஒரு ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு மிருகம் கூட ஒரு பிராணி படுக்க முடியாத ஒரு இடம் அதுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காரு. அது பெரிய ஒரு புனித ஸ்தலமா பாதுகாக்கப்பட்டு வருது இன்றைக்கு வரைக்கும். என்ன நம்பிக்கைன்னு கேட்டால் அதுக்குள்ள இருந்து அவர் வெளியில எப்பயாவது ஒரு நாளைக்கு வருவார், எப்பயாவது ஒரு நாளைக்கு வருவார். எத்தனை நூற்றாண்டு, மூணாம் நூற்றாண்டு, நாலாம் நூற்றாண்டு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு, பதினாலாம் நூற்றாண்டுல இருக்கிற 1400 இன்னும் வரல. ஆனா அந்த மக்கள் வருவார். யூதர்கள் நம்புற மாதிரி தஜ்ஜால் அவங்க அவங்களுக்கு மஹதி தஜ்ஜால் தஜ்ஜாலுக்குலாம் அவங்க எல்லாரும் ஒன்று சேருவாங்க. இப்ப தஜ்ஜால்ற வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அவர் அங்கிருந்து வருவார். சின்ன வயசுல உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுக்குள்ள இருந்து கொண்டு அந்த இமாம்களை எப்படி அவங்க நம்புறாங்கிறது வேறு விஷயம். எப்படி நம்புறாங்கன்னு கேட்டால் அவங்க பாருங்க, யார் அவர் காலத்து இமாமை தெரியாமல் மரணிக்கிறாரோ அவர் முஸ்லீம் கிடையாது. அப்ப எனவேதான் நீங்க பாருங்க அந்த சிந்தனை உள்ளாக்கள் இப்ப கூட சில விளையாட்டுகள்ல கலந்து கொள்ளக்குள்ள கூட இப்ப நாம பிஸ்மில்லா அரவத்தை பாரு, நான் பார்த்தேன் ஒரு பாரம் தூக்குறான் பெரிய அந்த பாரம் தூக்குற போட்டு இருக்குது இல்ல, நடுவுல ஒரு இரும்பு வச்சு ரெண்டு தொங்கல்லையும் இரும்பு, ஆமா அதை தூக்கும் போது அந்த ஒரு போட்டி நடக்குது. அதுல இந்த சிந்தனையில் உள்ளவத்த போய் கலந்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன கூப்பிடுறான், இந்த காலத்து இப்ப இருக்கிற இந்த காலத்து இமாமின் பெயரால் தூக்குறான். இப்ப நம்ம எப்படி தூக்கம் பிஸ்மில்லான்னு தூக்குவோம், அப்படி ஒரு மனுஷன் முஸ்லீம் செய்து அவன் அப்படி இல்லை, அவன் இப்ப எங்கட இமாம் யாரோ அவரின் பெயரால் என்று தூக்குறான். அப்ப அந்த மக்கள் அல்லாட இடத்துல இமாம்களை வச்சு பார்ப்பாங்க, அல்லாவை விடவும் உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கறான் அந்த இமாம். எல்லா ஆற்றலையும் அவன் இமாம்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஏன் அவர் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கிறது, அதாவது கொள்கையில் குழப்பம் இல்லாமல் முரண்பாடு இல்லாமல் தெளிவான கொள்கை எல்லா விஷயத்திலும் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள். ஏனைய மதங்களை விட ஏனைய மத வேதங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரிக்கு வரி பக்கத்துக்கு பக்கம் முரண்பாடுகளும் குழப்பங்களும் ஏராளம். ஆனா அவங்க அது வேதம் என்று ஒரு அனுதாப கண் கொண்டு பார்க்கறதுனாடி அதை வச்சிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் மட்டும்தான் முரண்பாடு இல்லாத கொள்கை கோட்பாடு உள்ள வேதத்தை கையில் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஹதீதை கையில் வச்சிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்குள்ளேயும் இன்னும் தரம் பிரிச்சு எது பலவீனமானதோ அதெல்லாம் தள்ளிட்டு ரொம்ப தெளிவாக வச்சிருக்கிறார்கள். தௌஹீத் குர்ஆன் ஹதீதை பின்பற்றணும் என்ற பிரச்சாரம் செய்யற ஒரு குழு இன்னும் தெளிவாக இருக்கிறாங்க அந்த விஷயத்துல. மற்ற எல்லாமே இந்த முரண்பாட்டுக்குள்ளதான் போய்கொண்டிருக்கிறது. அவங்களோட புத்தகத்துக்குள்ளே ஏராளமான முரண்பாடுகள் சிந்தனைகள் அவங்களோட கொள்கைக்குள்ள ஏராளமான முரண்பாடு. இப்ப நாம நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். அப்ப கடைசியால் இப்ப அந்த சாவுர்ராவுல உள்ள சர்தாபுங்கிற அந்த மெஹராபுக்குள்ள போய் பூந்திருக்காரா, அவர் வாரத்தை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. வந்ததுக்கு பின்னால எல்லாமே அவங்களுக்கு விடிவு கிடைச்ச மாதிரி அவர் வந்ததுக்கு பின்னால அப்ப அந்த வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த இமாமியா 12 இமாம்கள் கொள்கை. அவங்க தான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்காங்க எல்லா இடங்களும் அரபு நாடுகள்ல எல்லா இடங்கள்லையும் அந்த கொள்கை உள்ள ஆக்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரே விஷயத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சு கொள்றேன். என்ன என்று கேட்டால், இப்ப நான் சொன்னேன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க மரணிச்சதுக்கு பின்னால்தான் இது ரொம்ப வேகமாக இருக்கிறது. இன்றைக்கு அடிப்படையிலே அவங்கள வச்சுதான் பிரச்சாரம். நீ முஹர்ரம் மாதம் வந்துட்டால் நீங்க அந்த இடங்களுக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பேரு தானே ஆக மேல அவங்களோட பேரு தான் இருக்கும். அவங்கள வச்சுதான் கூப்பிடுறதும் அவ்வளவு அடிச்சு கொண்டு ரத்தத்தை ஓட்டி கொண்டு இருக்கிறதெல்லாம் அவங்கள பேர் வச்சு. சரி, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள யாரு கொண்டது, கொலை செய்தது யார், அதாவது இப்போது சொல்ற மாதிரி சுன்னி முஸ்லீம்களா அல்லது ஷியாக்களா, யாரு கொண்டது, நாம கொள்ளது, அவங்க தான் கொண்டாங்க. அவர்களே அவரை கொலை செய்து விட்டு அவங்க ஏறும் வேற யாரை கொலை செய்த மாதிரி இன்னைக்கு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்கன்ட்டு தான் சொல்லணும். இதை நாம சொல்லல, அவங்கள புத்தகத்தில இருந்தே ஒரு சில இடங்கள்ல அவங்களே சொல்றாங்க. கொண்டாக்கள் ஷியாக்கள் தான். சுருக்கமாக சொன்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க
முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிச்சதுக்கு பின்னால யசீத் ஹலீஃபாவாகிறார். ஈராக்கில் உள்ள மக்களுக்கு, கூஃபாவில் உள்ள மக்களுக்கு, ஈராக்கில் கூஃபாவில் உள்ளவர்களுக்கு யசீதுக்கு பயத்து செய்ய புரியம் இல்லை. எனவே நபி அவங்களோட குடும்பத்தில் பேரப்பிள்ளை ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு, நீங்க வாங்க, நாங்கள் உங்களை ஹலீஃபாவாக்குறோம் என்று கடிதம் அனுப்புறாங்க. கடிதத்துக்கு மேல் கடிதம், கடிதத்துக்கு மேல் கடிதம், கடைசியில பல ஆயிரக்கணக்கான ஒப்பமிட்ட துண்டுகள் இதெல்லாம் அனுப்பப்படுது நிரூபிக்கிறதுக்கு, உங்களை இவ்வளவு பேர் நேசிக்கிறாங்க, வாங்க. ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப ஒரு தளர்ப்பத்தில் இருந்துட்டு கடைசியில முடிவெடுத்து போனாங்க. போனவங்க ஹலீஃபா வாங்கப்பட்டாங்களா, சொன்ன மாதிரி நடந்தாங்களா, யாரு கூப்பிட்ட அவங்கள, யாரு கூப்பிட்டது, அவங்கள யாரு நேசிக்கிறோம் என்றாங்களோ அவங்க தான் கூப்பிட்டாங்க. கடைசியில அவங்கள அடக்கிறது கூட முடியாமல் கைவிட்டுட்டு போனாங்க. அப்ப கூப்பிட்டார்கள், பாதுகாக்கல. சரி, யசீதுடைய படை வந்திருக்கிறது, ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு யசீதுக்கு எதிராக செயற்படுறாங்க என்று யசீத் படை அனுப்பியிருக்கலாம், அல்லது ஈராக்கில் உள்ள கவர்னர் அதை அறிந்து அவருடைய படைகளை அனுப்பினார், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கூப்பிட்டார்கள், நீங்க என்ன செஞ்சீங்க, கூப்பிட்ட நீங்க ஏன் பாதுகாக்கவில்லை? அப்ப எனவேதான் அவங்களோட புத்தகத்துல கூட அவங்களே அவங்க விமர்சிச்சு எழுதி வச்சிருக்காங்க, நம்ம பெரிய நாம செய்த மிகப்பெரிய அநியாயம். பாருங்க, ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களை நேசிக்கிற என்று சொன்ன அந்த ஆக்களுக்கு எப்படி எதிராக துவா செய்தாங்க என்கிறத அல் இர்ஷாத் என்ற நூலில், இர்ஷாத் என்கிற நூல் முஃபீத் என்கிற ஒரு அறிஞர், அவங்களை சார்ந்த ஒரு அறிஞர் எழுதுன நூல், அதில் சொல்றார், வஃபாத் ஆகிற டைமில் அவங்க துவா செய்தாங்களா அவங்களுக்கு எதிராக, என்ன துவா செய்தாங்களா, அல்லாஹும்ம இன் மத்தஅதஹும் இலா ஹீன் ஃபஃபர்ரிகஹும் ஃபிரகன், யா அல்லாஹ், இவர்களை நீ விட்டு வைத்திருந்தால் இவர்களை பல பிரிவுகளாக சின்ன பின்னமாக்கி விடு, பல குழுக்களாக இவர்களை பிரித்து விடு, எந்த ஒரு ஹலீஃபாவும் இவர்களை திருப்தி அடையாத வண்ணம் இவர்களை கேவலத்துக்கு மேல் கேவலப்பட்டவர்களாக மாற்றிவிடு. துவா செய்யறாங்களாம், ஏன் என்ன கூப்பிட்டு போட்டு கை விட்டுட்டீங்க, உங்களை இப்படி உங்களுக்கு இந்த பிரார்த்தனை நான் செய்வேன் என்று துவா செய்து அவங்கள நூல்ல சொல்லப்பட்டிருக்கு, பிரபலியமான நூல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. துவா செய்யறாங்களாம், எந்த ஹலீஃபாவும் இவர்களை இவங்களை பார்த்து திருப்திப்படக்கூடாது. ஃபைனஹும் தாவுனா, எங்களை கூப்பிட்டாங்க, எங்களோடு தோளோடு தோல் நின்று எங்களை கண்ணியப்படுத்துறதுக்காக எங்களை கூப்பிட்டாங்க தெரியுமா, எங்களுக்கு எதிராக வந்து எங்களை கொன்றிருக்கிறார் சொல்றாங்க, எங்களை கொள்றாங்க. அப்ப கடைசி மூச்சுல நின்று கொண்டு பேசிருக்காங்க இந்த பேச்சை, இது நாம சொன்னாதான் பிரச்சனை, அவங்க நூல்ல சொன்னா அப்ப அதுக்கு மேல பேச முடியாது, அவங்க நூல்ல தான் சொல்லியிருக்கிறாங்க, எங்களை கூப்பிட்டு போடுவாங்க பயத்து செய்யறோம் என்று கொண்டா என்ன கொள்றாங்களே, அல்லாஹ் இவங்களை இப்படி இப்படி தண்டனை இந்த உலகத்துல வழங்கிரு, எனவே அல்லாஹ் தஆலா அப்படி அவர்களை வச்சிருக்கிறான் இதுவரைக்கும். அதே போல இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நீங்கள் என்னை அழைத்தீர்கள், எவ்வளவு வேகமா என்னை கூப்பிட்டீர்கள், உங்களுக்கு பயத்து செய்கிறோம் என்று சொன்னீர்கள், பிறகு நீங்கள் மடத்தனமாக அந்த பையத்தை முறித்து விட்டீர்கள் அல்லவா, உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் உங்களை தூரமாக்கி விடட்டும், நீங்கள் என்னை அழைத்து விட்டு எனக்கு சதி செய்து விட்டு என்னை கொல்ல வருகிறீர்களே, நிச்சயமாக அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். இது அல் இஹ்திஜாஜ் என்ற அவர்களுடைய நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இமாம் ஜைனுல் ஆபிதீன், நபி அவங்களோட குடும்பத்தை சார்ந்தால் அஹ்லுல் பைத்தில் உள்ள அல்சைனுல் ஆபிதீன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிள்ளைகள் ஒரு அல்சைனுல் ஆபிதீன், அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு தெரியும் என் தந்தை ஹுசைனுக்கு நீங்கள் கடிதம் அனுப்புனீங்க, கூப்பிட்டீங்க, வாங்க வாங்க என்று கடிதத்துக்கு மேல் கடிதம் எழுதி கூப்பிட்டீங்க, கூப்பிட்டு போட்டு அவருக்கு சதி செய்தீர்கள் அல்லவா, ஒப்பந்தத்தை முறுத்தீர்கள் அல்லவா, அவருக்கு எதிர் அணியில இருந்து யுத்தம் செய்தீர்கள் அல்லவா சொல்றாங்க, ஜெயில் ஆபித்து சொல்றாங்க, இது அவங்க நூல உள்ள விஷயம். என் தந்தைக்கு எதிர் அணியில அப்துல்லா இப்னு உபைதுல்லா இப்னு ஜியாத் யசீதுடைய கவர்னரால் அனுப்பப்பட்ட படை தளபதியோடு சேர்ந்து கொண்டு நீங்க எனக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தீங்களோ, எங்க தந்தைக்கு எதிராக, எந்த கண்ணுடன், அல்லாஹ்வை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையில் பார்க்க போகிறீர்கள், இது அவங்க நூல உள்ள விஷயம். வஹுவ யகூலு லக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறார், சொல்லுவார்கள்,
என் குடும்பத்தை நீங்கள் கொண்டீர்கள். யாரும் சுன்னி முஸ்லீம்களா இல்லை, அவங்க அவங்க நூலில் சொல்கிறாங்க, நீங்கள் தான் கொண்டீங்க நபி அவங்க சொல்லுவாங்கன்ட்டு ஹுசேன் ரலி அவனோட மகன் சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, அல் இஹ்திஜாஜ் என்ற நூலில் இரண்டாம் பாகத்தில் 29வது பக்கத்தில் சொல்கிறாங்க, இது இன்றைக்கு நடக்கிற விஷயத்தை படம் பிடிச்சி காட்டுற மாதிரி இருக்குது. இவங்க எங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க, எங்களுக்காக அழுகிறாங்க, இதுக்கு எங்களை கொண்டாக்கள் யார்? இவங்க தான் சொல்றாங்க இஹ்திஜாஜ் என்ற நூல்ல, ஆவுல எப்கூனாலேனா எங்களுக்காக கண்ணீர் வடிக்காங்க, வருஷா வருஷம் கண்ணீர் வடிக்காங்க. ஃபமன் கதல நகைரும், எங்களை கொண்டவங்க தான், எதுக்கு கண்ணீர் வடிக்காங்க? தௌபாச்சியவனும் சரியா பார்த்தால் தௌபாச்சியவனும் இது அநியாயக்காரர்களுக்கு உண்டாகட்டும், எப்போது பழிக்கு பழி வாங்குவது, யார் யாரை பழிக்கு பழி வாங்குவது, உங்க நூல் தான் இப்படி சொல்லுது. அப்ப புத்தகத்துல என்ன இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டது யார், அவர்களை யார், அதாவது நீங்க பாப்பீங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களை நம்புறார்கள், உங்களை நம்புவது, உங்களைத்தான் நாம் நேசிக்கிறோம் என்று மாவியா அவங்களுக்கு எதிராக நடந்த போர்ல எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்களே. ஷியா கண்ணாங்க அலியா, ஷியா அண்ண குழு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய குழு என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சேர்ந்துட்டு இருந்தாங்களே, இவங்களால அலி ரலியல்லாஹு அன்ஹு பட்ட பாடு எங்கேயுமே விசுவாசமா இருக்கல, எங்கேயுமே விசுவாசமா இருக்கல, எந்த கட்டத்திலையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுங்களோட விசுவாசமா இருக்கல. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, மாவியாவுடைய படையில உள்ள ஒரு ஆள் உங்கள 1000 பேருக்கு சமம் அப்பாங்கிறாங்க. நீங்க என்ன விரும்புறேன்னு சொல்றீங்க, விசுவாசம் இருக்கு காணலையே, எந்த டைம்ல சதி செய்வீங்க, திசை மாறுவீங்கன்னு தெரியாம இருக்கிறது. எனவேதான் சிலாக்கள் சொன்னாங்க, அலி ரலியல்லாஹுவங்க எவ்வளவு நுணுக்கமான யுத்தத்திலே எல்லாம் இப்படி மடத்தனமா போற மாதிரி விளங்குது என்று சில மக்கள் பேசினாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இல்ல இல்ல, என்னோட உள்ளவர்கள் அவ்வளவு மடையர்களாக இருக்கிறார்கள், நம்பகத்தன்மையற்றவர்களாக இருக்கிறார்கள், எனவேதான் இப்படி நடக்கிறதுங்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள், அதாவது ரொம்ப அசிங்கமா அலி ரலியல்லாஹு விமர்சிச்சிருக்கிறாங்க. அது நம்ம நூல்ல கிடையாது, அவங்க நூல்ல தான் இருக்கிறது. நஹ்ஜுல் பலாகா என்ற நூல்ல சொல்றாங்க, காதிருந்தும் செவிடர்கள் நீங்க, வாயிருந்தும் பேச முடியாத ஊமையர்கள். யுத்தத்துக்கு போனாலும் நம்பகமா காணல, ஒரு கஷ்டம் வந்தாலும் பொறுமையை காணல என்று நிறைய இடங்கள்ல விமர்சிக்காங்க ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது அவங்களோட புத்தகத்தில் நஹ்ஜுல் பலாகா என்ற புத்தகத்தில் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் வரலாறு, இதுதான் இவர்களுடைய சுருக்கமான வரலாறு. எனவே மோசமான சிந்தனைகள் இது யாரின் மூலமாக பரப்பப்பட்டிருக்கிறது, இதன் முதல் கட்டம் என்ன, யாரு கொண்டு வந்தா, ஏன் கொண்டு வந்தா, இன்று எந்த அளவுக்கு அது உருவெடுத்திருக்கிறது, அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியாது. இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லீம்கள் தோற்கடிக்கப்படுறதுக்கு சிலுவை யுத்த டைம்ல, தாத்தாரியர்களுடைய டைம்ல எல்லாம், அந்த போர் நடவடிக்கைகளில் முஸ்லீம் நாடுகளுக்கு அவங்க வந்த டைம்ல அவங்க இலகுவாக வந்து முஸ்லீம் நாடுகளை தோற்கடிக்கிறது காரணமாக இருந்தாங்கள் யாருன்னு கேட்டால், இவங்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. இந்த முஸ்லீம்களை காட்டி கொடுக்குற விஷயத்தில் கூட இவங்க தான் இருந்திருக்கிறாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிந்தனையால் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம மார்க்கத்தை பற்றி தெரியாதன் காரணமாக, அல்லது நமக்கு வரலாறு தெரியாதன் காரணமாக, இது சரியாக இருக்குமோ என்று நாம் எமது திசையை மாற்றிவிடக்கூடாது, கொள்கையில் நாம் தடம் புரண்டு விடக்கூடாது. அல் குர்ஆன் நமக்கு முன்னால் அல்லாஹ் பாதுகாப்பேன் என்று சொன்ன வேதம் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. குர்ஆனுக்கு விரிவுரையாக இருக்கின்ற ஹதீத் நமக்கு முன்னால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டையும் நாம் இறுதியாக நெருக்கமாக பிடிச்சு கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இறுதி வரைக்கும் அவனுடைய தூய மார்க்கத்திலே சரியான முறையிலே இருந்து மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.